மீ ஃபார் யூ யூடியூப் சேனல். இது உங்களுக்கான சேனல். மனிதனின் மனதிற்கு தேவையான இன்பத் துன்பங்களின் யதார்த்தங்களை உணர்த்துவதற்கும் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய குறிப்புகளை வழங்குவதற்காகவும் வாழ்வில் நடைபெறும் அறிவியல் உண்மைகளை எடுத்துரைப்பதற்காகவும் கிராமத்து நினைவுகளை நினைவுகூர வைக்கவும் சிறந்த தொழிலதிபர்களை உருவாக்கவும் உருவாக்கப்பட்ட சேனலாகும். என்றும் உங்களின் ஆதரவுடன் உங்களின் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் கார்த்திக் APJS. ஹாய் கைஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் மண்டே எபிசோடு 16. சப்ஸ்கிரைப் பண்ணதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வை. ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிரபலமான கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்காரு. அந்த பூசாரி வருட வருடமாக காலகாலமாக சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வராரு. அவர் வந்து சுத்த பிராமணர். அவருக்கு அசைவ உணவுகள் பார்த்து எதுவுமே தெரியாது. அசைவம்னா என்னன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு சுத்தமான பிராமணர். அவர் வந்து இறைவன் மேலே வந்து பயங்கர பக்தி கொண்டிருக்காரு. அவரோட ஆசை என்ன அப்படின்னா, இறைவனுக்கு வந்து காலம் முழுக்க வந்து அவர் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறதா அவரோட ஆசை, அவரோட லட்சியமும் கூட. அதனால அவர் சிறப்பான முறையில் பூஜை முறைகள்லாம் செஞ்சுட்டு வராரு. இறைவனை நோக்கி டெய்லி வழிபட்டு வராரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை டெய்லி அவர் கோயிலே தான் இருப்பார். ஆனால் அவரால் வந்து கடவுளை பார்க்கவும் முடியல. கடவுளை பார்க்கவும் முடியல, அவர் கடும் தவம் புரிகிறாரு. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, என்ன பண்ணாலும் அவரால் கடவுளை பார்க்கவும் முடியல. ரொம்ப சோகமாயிறாரு, ரொம்ப மனசு விட்டுறாரு. நம்மள ஒரு 30 வருஷமாக வந்து கோயிலுக்கு தொண்டு செஞ்சுட்டு வரோம், இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு வரோம், ஆனால் அவர் நமக்கு வந்து காட்சி தரல அப்படின்னு ரொம்ப மன வருத்தமுட்டு அவரோட வீட்டை விட்டு வெளியேறி கோயிலுக்கு பூஜை பண்ணாமல் அவர் அப்படியே ஒரு மனம் முடிஞ்சு ஒரு காட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு முனிவர் ஒருத்தர் அங்கே தவம் செஞ்சுட்ருக்காரு. தவம் செஞ்சுட்டு இருக்க முனிவர் வந்து இவரை பார்க்குறாரு. இவர் முனிவர் தானே, அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் தானே. அவர் பார்த்த உடனே முனிவருக்கு புரியுது, இவருக்கு வந்து இந்த நோக்கத்தில் தான் இந்த மன கஷ்டத்தெல்லாம் மன உடைந்து போய் நடந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. முனிவர் இவர் கூப்பிட்றாரு, ஏன் என்னாச்சு, எதனால் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் கடவுளுக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சேன், அவர் எனக்கு காட்சி தரவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நான் செய்யறத செஞ்சு முடியும், உங்களுக்கு வந்து கடவுள் காட்சி அளிப்பார், நான் உங்களுக்கு அது உறுதி தரேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஊருக்குள்ளே போங்க, ஊருக்குள்ளே போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவர் சுத்த பிராமணர், அவருக்கு வந்து அசைவ உணவுகள் எதுவுமே தெரியாது, அந்த விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உடனே அவர் யோசிக்கிறார், என்னடாது நமக்கு வேறு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்வோம் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படி போகிறவர் ஒரு ஆட்டையை கண்டுபிடிச்சிடறாரு, ஒரு அனுமானத்திலே கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சி தோளை தூக்கி போட்டு அவர் ஆட்டை தூக்கிட்டு வர்றாரு. அப்படி அவர் ஆட்டை தூக்கிட்டு வர்றப்ப வழி இல்லை, அந்த உள்ளூருக்குள்ளே இருக்க திருட ஒருத்தன் பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், என்ன சாமி ஒரு வெள்ளை நாயை தோளை தூக்கி போட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் யோசிக்கிறார், என்னது நம்ம வெள்ளை நோயை தூக்கி போட்டு போயிடுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை இல்லை, நம்ம செஞ்சது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே மூவ் ஆகி வராரு. ரெண்டாவதாக ஒருத்தர் பார்க்குறாரு, அந்த திருடம் பார்த்து அவன் என்ன சொல்கிற அப்படின்னா, என்ன சாமி உங்களுக்கு நாய்க்கு ஆட்டுக்குமா வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு 50% நம்பிக்கை இழந்துடுறாரு. என்ன ஒருவேளை நமக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மூவ் ஆகிட்டே வராரு. மூணாவதாக ஒரு திருடம் பார்க்குறான். அந்த திருடம் சொல்கிறான், ஏன் சாமி நீங்களாம் வந்து நாயை தூக்கி தோளில் போடலாமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாவம் இல்லையா, உங்களை ஆச்சரியத்துக்கே வந்து இது ஒரு பாவத்தை உண்டாகக்கூடிய செயலாச்சு, இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவர் அபிஸ்து அபிஸ்துன்னு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி கீழே போட்டுட்டு உடனே போய் குளிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த இவரை பார்க்குறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, என்னாச்சு ஏன் அப்படின்னு, என்னால் வந்து ஆட்டை கண்டுபிடிக்க முடியல, நான் வந்து நாயத்தான் ஆடுன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு, இல்லை நீ செஞ்ச காரியம் சரியானது தான், ஆனால் உன்னோட பார்வை உன்னோட எண்ணம் உண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் உனக்கு கடவுள் இது வரை காட்சி தரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா எப்பவுமே நம்மளோட பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும். இந்த விஷயம் வந்து அதிகமாக எதில் நடக்கும், அதாவது இன்னொருத்த மேலே இன்னொருத்த பொருளுக்கு ஆசைப்பட்டு இது பண்ணுறது வந்து அதிகமாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து காதலில் நடக்கும், ரெண்டாவது குடும்பத்தில் நடக்கும், மூணாவது தொழிலில் நடக்கும். இந்த மூணு விஷயங்கள் தான் இது ரொம்ப அதிகமாக நடக்கும். காதலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது, நம்ம புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கும் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவன் பிடிக்காத என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து உடனே சொல்லுவான், இந்த பிள்ளைகளே எப்படி தாண்டா, அவங்களாம் சரி இருக்க மாட்டாங்களா, ஏமாத்திடுவாங்களா, அவங்களாம் நம்பவே கூடாதுரா, ரொம்ப அன் டைம்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, நம்மகிட்டையும் பேசுவான், இன்னொருத்தையும் பேசுவான், இப்படி பல விஷயமான ஒரு நெகட்டிவ்ஸ்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உடனே அந்த பொண்ணு மேலே சந்தேகப்படுவீங்க, உங்களுக்குள்ள சண்டை வரும், நீங்கள் பிரிஞ்சிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் நலவ மாதிரி பேசி அவன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஏமாற போகிறது யார் தானே, நீங்கள் தான் ஏமாற போகிறீங்க. இதே மாதிரி தான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போக காரணமே என்ன அப்படின்னா, அவங்களோட சுற்றுமுறத்தாலும் அவங்க இருக்கிற கெட்ட நண்பர்களும் தான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது, மற்றவனோட சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி மாமியார் வீட்டுக்கு போய் தான் இப்படி ஆகிப்போச்சு, என் பொண்டாட்டியை வந்து நான் நம்பி தான் இப்படி ஆகிப்போச்சு, அவள் சுதந்திரமாக விட்டு தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டு நமக்கு அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு
வீட்டுக்கு வருவோம், வீட்டில் சண்டை போடுவோம், நம்மளுக்கும் கணவன் மனைவி பிரச்சனை வரும். தொழிலில் ரொம்பவே அதிகமாக நடக்கும். ஏன்னா தொழில் அப்படின்னா போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தொழில் பண்ணுறீங்க எப்பவுமே உங்களோட பார்வை, உங்களோட நோக்கங்கள் எப்போ ஒரே மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் உங்களால் வெற்றியை நீங்கள் அடைய முடியும். அதை விட்டுட்டு பக்கத்தில் சொல்கிறோம், அடுத்து சொல்கிறோம், அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ, நல்ல வாழ்க்கையை வாழ, உங்களுக்கு நேர்கொண்ட பார்வை, நேர்மையான எண்ணங்கள் மற்றும் நம்மளோட லட்சியத்தில் மேலும் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை வேண்டும். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ ஆல் பை. அடுத்து நல்ல டாபிக் சந்திப்போம். முன்னாடி விடையிறது முதலின் ஒருவன் கார்த்திக். தேங்க்யூ.